Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு வந்து ஒரு ஷாப்பிங் vlog பார்க்க போறோம். என்ன ஷாப்பிங், எதுக்காக ஷாப்பிங் அப்படிங்கறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பனா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog-அ கண்டினியூ பண்ணலாம். அத்தை குளியல் பொடி அரைச்சிட்டு வந்தாங்க. அத ஆற வச்சிட்டு இருக்கோம். காலையில 8:30க்கு போனாங்க. மதியம் 2:30க்கு தான் வந்தாங்க. குளியல் பொடி சீவக்க அரைக்க போனாங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா அதில் வந்து வெட்டிவேர் போடுவோம். வெட்டிவேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் அரைப்பாங்க. ஏன்னா அது போய் மிஷினில் போய் மாட்டிக்கும் அப்படின்றனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை குத்தி விட்டு அரைப்பாங்க. இந்த குளியல் பொடி பிறந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பாய் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. பாய் பேபிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். 2 வயசு வரைக்கும் இருக்க பாய் பேபிஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சோப்பு போட்டு குளிக்கிற மாதிரியே நல்லா குளியல் பொடி அப்ளை பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சிட்டோம்னா போதும். ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு அந்த வாசம் இருக்கும். அத்தை ரைஸ் மில்லையே நல்லா ஆற வச்சு தான் கொண்டு வருவாங்க. இங்கே ஒரு கல்லைட்டாக ஆற வச்சு நாங்கள் பேக் பண்ணுவோம். இவங்க யார் புதுசாக இருக்காங்க அப்படின்னு சிலர் கேட்பாங்க. இவங்க வந்து புதுசாக இப்போ வேலைக்கு ஆள் எடுத்திருக்கோம். அடுத்து சாரீஸும் ஸ்டாக் எடுத்து வச்சு சேல் பண்ணலான்னு இருக்கோம். அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அதனால இப்போயே ஒரு ஆள் எடுத்துட்டோம். சாரீஸ் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இப்போ இங்கே என்னென்ன வேலைகள் நடக்குது, எப்படி பண்ணுறோம் அப்படின்றத ரேவதி அக்கா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. கமல் எனக்காக பெங்களூர்ல இருந்து வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் ரொம்ப லூஸா இருந்தது. அதை எல்லாத்தையும் இப்பதான் புடிச்சடிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு போட்டு போலாம் அப்படின்னு. இந்த மிஷினை நானும் எடுத்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்குதான் யூஸ் பண்றேன். புடிச்சடிக்கிறது மட்டும் நடை போலாம். ஓ மக, டிமாட்டியே வாங்க போறேன். எப்ப பார்த்தாலும் பீஸ்ட் செல்லமா தானா? எங்க போறோம்? டிமாட்டுக்கு எதுக்கு போறோம்? ஸ்கூல் சப்ளைஸ் வாங்க சரியா? அங்க போயிட்டு பொம்மை வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கிட்டு இருந்தா அப்புறம் அப்பா கோவம் வந்துடும். ஆக்சுவலா உங்களுக்கு பொம்மையே கிடையாது. ஏன்னா நாங்க வாங்கி கொடுத்த பொம்மை எதையுமே, நீங்க ரீசெண்டா வாங்கி கொடுத்த எதையுமே வந்து உருப்படியா வச்சுக்கல. வாங்கி கொடுத்த உடனே உடைச்சிட்டீங்க. அதனால வந்து நோ டாய்ஸ். இதான் வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட். எங்களுக்கு எப்ப ஓகே பாவம் வாங்கி கொடுக்கலாம்னு தோணுதோ அப்பதான் வாங்கி கொடுப்போம். ஓகேயா? பர்த்டே வந்து எத்தனை நாள் ஆச்சு? பர்த்டேக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தா அது 10 நாள்ல உடைச்சிட்டீங்க. கண்மணி அவ்வளவுதான், பேச்சு முடிச்சிருக்காது. சைலண்ட் ஆயிட்டா. வாங்கி கொடுக்கறத உருப்படியா வச்சுக்கோங்க, பாதுகாப்பா வச்சுக்கோங்க, உடைக்காம வச்சு விளையாடுங்க. சோ இப்ப ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. நல்லா படிங்க. நல்லா படிச்சீங்கன்னா டாய்ஸ் வாங்கி தரோம். அவ்வளவு ஓகேயா? அங்க வந்து கேட்க கூடாது ஓகேவா? டாய்ஸ் எதுவும் வாங்கி தர மாட்டோம்னு சொன்னனால ரொம்ப அமைதியா வந்துட்டு இருக்காங்க. தியானம் பண்ற மாதிரியே உட்காந்துட்டு வர்றாங்க. மழை பெஞ்சிருக்கு. தூரல் லேசா தூரி இருக்கு. மழை பெய்யுது. டிமார்ட் வந்துச்சு பிள்ளைங்க. பரவாயில்ல, டிமார்ட் கிட்ட வந்தோடனே மழை குறைஞ்சிருச்சு. பாப்பா திருப்பி சொல்றேன், நோ பொம்மை. பொம்மை வாங்க கூடாதுன்னு சொல்றேன். நீ பொம்மை தான் கேக்குறியே? யார்? நானா கேக்குறேன்?
உங்களுக்குலாம் பொம்மை இல்லை, பெரியவங்களுக்குலாம் பொம்மை வேண்டாம், நீ கேட்காம இருந்தா சரி. என்ன பாக்கி உடஞ்ச மேக்கியா? ஏய் கமல், நம்ம இது வாங்க வரல. லஞ்ச் பேக் வாங்கணும். ஆமா அடையங்கப்பா, கையெடுத்து கும்பிட்டா. போ போ, அங்கிட்டு திரும்பாம போ. அங்கிட்டு திரும்பினா கேப்ப, திரும்பாம போ. ஏய் அதுவும் கிடையாது, செருப்பும் கிடையாது. உங்க கூலதே நட, ஏதோ ஒரு செருப்பு தருவாங்க நட, ஷூ தருவாங்க. பாப்பா கிலோ வை, கிலோ வச்சு வை. என்ன சொல்ற கேக்குறியா? கடையை தூக்கிட்டு போய் நம்ம வீட்டுல வச்சு எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். டிஃபன் பாக்ஸே பெருசாக இல்லை, இந்த மாதிரி அடுக்கு டிஃபன் இருந்தது. ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுவுமே எங்களுக்கு செட் ஆகலை. ஒன்று ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி பாக்ஸும் பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே பிளாஸ்டிக், உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும். இந்த டிஃபன் பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, பட் ஒரு பீஸ் தான் இருந்தது. ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னம்னா ரெண்டு பேர் சண்டை கட்டுவாங்க அப்படின்றதுக்காக அதை வச்சுட்டு வந்துட்டேன். கலர் பென்சில் வீட்டில் ஒரு செட் இருக்கு, ஒன்று இது ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம், ஏன்னா கையிலுக்கு தேவைப்படாது. ஸ்கேல் இல்லையா? என்னடி ஸ்கேல் இல்லை, லஞ்ச் பாக்ஸ் இல்லை, லஞ்ச் பேக் இல்லை. நம்ம இங்கே வந்ததுக்கான ரீசனே இல்லை, எல்லாமே ஒரே இடத்துல வாங்கிக்கலாங்கன்னு தானே. அவ்வளோதான், பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சு, பில் போட்டுட்ருக்கோம். நீ போய் உள்ள உட்காரு. அப்பாவுக்கு பாப்கார்ன், எனக்கும் கயலுக்கும் ஐஸ்கிரீம். இல்ல சிந்தாம சாப்பிடணும், காலுக்குள்ள எதுவும் சிந்தக்கூடாது.
மழை பெய்யுது ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க. மலையில தான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும். சியர்ஸ் சியர்ஸ் கமல் நம்ம சியர்ஸ் சியர்ஸ் கைல் சியர்ஸ் ஒட்டிக்கிச்சு போலாமா? போலாம் ரைட் போலாம் ரைட் போலாம் ரைட் போலாம் போலாம் ரைட் போலாம் பா இல்லைங்க போலாம் ரைட் சொல்லிடுச்சுங்க. டிமார்ட்ல எல்லாம் இருக்கணும் வந்தா ஒண்ணுமே இல்லை. வீட்டுக்கு சேர் தேவைப்பட்டது, அதனால ஒரு நாலு சேர் வாங்கலாம் அப்படின்ட்டு நின்று பாத்துட்டு இருந்தோம். டிமார்ட்ல லஞ்ச் பேக் வந்து சுத்தமாக காலி ஆயிடுச்சு. டிஃபன் பாக்ஸ் வந்து எதுவுமே எங்களுக்கு செட் ஆகலை. நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம்னு நினைக்கிறேன். அதனால சரி பார்வதிக்கு போகலாம் அப்படின்ட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்து லஞ்ச் பேக் வந்து செட் ஆச்சு, ஆனால் டிஃபன் பாக்ஸ் வந்து எங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை. இதே டிஃபன் பாக்ஸ் வைக்கிறது, வாட்டர் பாட்டில் வைக்கிறது, வாட்ச்லாம் கிடையாது. எத்தனை வாட்ச் வாங்கிட்ட, எத்தனை வாட்சை பிச்சுட்ட, எத்தனை வாட்சை தொலைச்சிட்ட. பார்வதி கடையில் டிஃபன் பாக்ஸ் செட் ஆகாதனால ஏத்தாப்ல இருந்த விவிஜி ஸ்டோர் போனோம். இங்கேயுமே கமல் எதிர்பார்த்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸ் எதுவுமே எங்களுக்கு செட் ஆகலை. அதனால் நார்மல் டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் எடுத்தேன். நார்மல் டிஃபன் பாக்ஸ்லேயே உள்ளே வந்து ஒரு பிளேட் வச்சு கொடுத்துருப்பாங்க காய் வைக்கிறதுக்கெலாம், அந்த மாதிரி பார்த்து எடுத்தேன். வந்துருச்சு. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். பிள்ளைங்க சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நாங்கள் வாங்க போனது என்னமோ வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க, அதுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான். பட் பிள்ளைங்களுக்கு வந்து வீட்டில் ரஃப்யூஸ்க்கு போடுற பனியன் கிளாத் எல்லாமே வந்து டிமார்ட்ல தான் நான் வாங்குவேன். அதனால கையலுக்கு தேவைப்பட்டது அப்படின்றதுனால வாங்கினேன். இது வந்து கண்மணிக்காக எடுத்தது. இது வந்து 150 ரூபீஸ் தான். பார்க்க வந்து அழகா இருந்தது, அதனால வீட்டுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். கண்மணிக்கு வந்து ரெண்டு எடுத்தேன், ஒன்று பிங்க் கலர், ஒன்று எல்லோ கலரு. அதுலேயே வந்து கயலுக்காகவும் ஒன்று எடுத்தேன், இதுவும் வந்து 150 ரூபீஸ் தான். கயலுக்கு வந்து லெகின்ஸ் தேவைப்பட்டது, அதனால ஒரு 2-3 லெகின் எடுத்தேன். கலர் கலராக வேணும் அப்படின்னு. கண்மணி வந்து எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் கலர் தான் வேணும் அப்படின்ட்டு எடுத்துட்டா. இதோட ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 150 தான். ஸோ அப்புறம் வீட்டுக்கு போடுறதுக்கான அந்த நைட் பேண்ட்ஸு அதுவுமே வந்து 150 ரூபீஸ் தான். ஸோ தேவைப்பட்டது, கையலுக்கு தான் வந்து நிறைய தேவைப்படுது, அதனால் வந்து அவளுக்காக வாங்கினேன். அப்புறம் வந்து மயோனிஸ், எங்களுக்கு வந்து பாஸ்தா செய்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால வாங்கினேன். டிமார்ட்டில் வந்து எங்களுக்கு டிஃபன் பாக்ஸும் லஞ்ச் பேக்கும் வந்து செட் ஆகலை, அதனால் வந்து வெளியில் தான் வாங்கினோம். டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடையில், லஞ்ச் பேக் வந்து ஒரு கடையில் வாங்கினோம். எதுக்கடா இத்தனை டிஃபன் பாக்ஸும் பார்க்குறீங்களா? தேவைப்படுது. பிள்ளைங்களுக்கு வந்து காலையில் ரொம்ப சீக்கிரமாக வந்து ஸ்கூல் வந்து போயிடுவாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து கொடுத்து விடணும் அப்படின்றனால வந்து வாங்கியிருக்கேன். ஸோ லஞ்சுக்கு ஒன்று, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன்று, ஸ்நாக்ஸுக்கு ஒன்று அப்படின்னு வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு பிள்ளைங்களுக்கு, இது வந்து ஒரு பிள்ளைக்கு, இது ஒரு பிள்ளைக்கு, இது ஒரு பிள்ளைக்கு, இது வந்து சேகரண்ணா பையனுக்கு. நீங்கள் வாங்கும்போது என் பையனுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால சுகனுக்கும் சேர்த்து வாங்கியிருக்கோம். சுகனும் பார்த்தீங்க அப்படின்னா கயல் கண்மணி எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களோ அதே ஸ்கூலில் தான் சேர்த்து விட்ருக்காங்க. ஸோ 3 பேரும் சேர்ந்து தான் ஸ்கூல் போவாங்க.
அதுக்கப்புறம் வந்து சுகனுக்காக இந்த வாட்டர் பாட்டில் வாங்கினேன். இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிமார்ட்ல 169 ரூபா. கையில் கண்மணிக்கு வந்து நான் வாட்டர் பாட்டில் வாங்கலை, ஏன்னா வந்து எங்களுக்கு வீட்டில் வந்து ஆல்ரெடி வாட்டர் பாட்டில் இருக்கு. வீடு பால் காய்ச்சினதுக்கு வந்து பூவிக்கால இருந்து எங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்களே பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து வாட்டர் பாட்டில் இருந்தது. ஸோ அதனால வாட்டர் பாட்டில் வாங்கலை நான். சுகனுக்கு மட்டும் ஒன்று வாங்கினேன், ஏன்னா அந்த அண்ணா வந்து வாய் அகலமாக இருக்க மாதிரி வாங்காத, இந்த மாதிரி பூமாச்சியாக இருக்க மாதிரி வாங்க, அவனை பிடிக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவனுக்காக மட்டும் இந்த இது வாங்கினேன். அப்புறம் லஞ்ச் பேக், வீட்டில் லஞ்ச் பேக் இருக்குது, அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி 3 டிஃபன் பாக்ஸ் வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அகலமாக பெருசாக வேணும் அப்படின்றனால இந்த பேக் வாங்கினேன். இதோட ரேட்டு வந்து 290 ரூபா. 3 பேர்த்துக்குமே வந்து ஒரே ரேஞ்சு ஒரே சைஸு. ஸோ கலர் கலராக வாங்கியாச்சு. அப்புறம் கயல் கண்மணிக்கு வந்து ரஃப் நோட், கயல் வந்து ரஃப் நோட் வேணும்னு கேட்டா அவ வேணும்னு கேட்கவும் கண்மணியும் வேணும் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்திருக்கா. அவளுக்கு வந்து ஒரு பென்சில் பாக்ஸு, கயலும் கண்மணியும் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. இதோட ரேட்டு வந்து 299 ரூபா. இதில் நிறைய இருக்குது. பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ரெண்டு சைடும் வந்து நம்ம பென்சில் வைக்கிறதுக்காக திறந்துக்கலாம். இதுக்குள்ளே வந்து பென்சில் சொருகி வச்சுக்கலாம், ஆடாமல் அசையாமல் இருக்கும். ஸோ இந்த சைடும் அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து ஷார்ப்னர் சீவுறதுக்கு, இதை திறந்தோம் அப்படின்னோம்னா இதுக்குள்ளே சீவிக்கலாம். ரெண்டு ஷார்ப்னர் இருக்குது, வேணும் அப்படின்னு வேணாட்டினா மூடிக்கலாம். ஸோ இதை வெளியே கொட்டுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி திறந்துக்கலாம். ஐயோ வரமாட்டேங்க. இதை திறந்துட்டு இதை திறந்துக்கலாம், ஸோ குப்பையை வெளியே போடுறதுக்கு. அப்புறம் இங்கே 3 பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து லப்பர் வைக்கிறதுக்கு, உள்ளே லப்பரோடு கொடுத்துருக்காங்க. அமைக்க விட்டோம்னா உள்ளே போயிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பென்சில் பாக்ஸை வந்து நம்ம இப்படி திறக்காம இந்த பட்டன் அமுக்கினோம்னா அதுவே வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு, அப்புறம் டெம்பரேச்சர் பார்க்கறதுக்கும் இருக்கு, டெம்பரேச்சர் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது 10 ரூபாய் 20 ரூபா தான் இருக்கும் பாக்ஸ் எல்லாம். இப்ப பாருங்க 200 ரூபாய்க்கு எத்தனை விதவிதமா வந்திருக்குன்னு. ஸோ கையுக்கு ஒண்ணு, கண்மணிக்கு ஒண்ணு. சுகன் வந்து அந்த அளவுக்கு பெரிய பையன் இல்லை, அவன் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டான் அப்படின்றதுனால சின்னதாக வாங்கிட்டோம். அப்புறம் வந்து கண்மணியும் சுகன் மட்டும்தான் வந்து கிரையான்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதனால அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து கிரையான்ஸ் பாக்ஸு, இது வந்து 50 ரூபா. அப்புறம் வந்து பென்சில், ஷார்ப்னர், எரேசர் மூணும் வந்து செட்டாக வந்து ஒரு பாக்ஸ் பாக்ஸாக வாங்கிட்டேன். கண்மணிக்கு வந்து கலர் பென்சில், ஸோ அவளுக்கு வந்து ஸ்கேல் தேவைப்படும் அப்படின்றனால கையிலுக்கு ஸ்கேலு. இந்த பென் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்காக கீழே கடையில் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து மொத்தமாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் வாங்கிட்டோம். இதெல்லாம் தான் வந்து ஸ்கூல் ஓப்பனிங்காக வாங்கியிருக்கோம். வீட்டில் வந்து 2 வருஷமாக பிள்ளைங்களை வச்சு சமாளிச்சுட்டேன். இப்போ வந்து எப்படா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு இருக்கு. சீக்கிரம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும், பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.